வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுமண திருமண தம்பதிகள். இப்போ நான் நியூலி மேரிடு கப்புள் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பிளானிங்கில் இருக்காங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து திருமணம் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிளானும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அவங்க பாட்டுக்க அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நாங்கள் நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம், கொஞ்சம் நாங்கள் வந்து வேறு வேறு பிளானிங்கில் இருக்கோம், நான் நிறையா மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நிறையா பிளான் போட்டு வச்சுருக்கேன், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்திங்கனாக்கா, குழந்தைக்காக முயற்சி இல்லாமல் அந்த குழந்தைய வந்து தள்ளி வைக்கிறதுக்கு தான் முயற்சி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேஃப்டி போட்டு பண்ணணும். இப்போ வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, சேஃப்டி இருக்குது, அதாவது காண்டம். அது வந்து எந்த ஒரு ஆணுக்கும் பாதிப்பு இருக்காது, எந்த பெண்ணுக்கும் பாதிப்பும் இருக்காது. பட் அந்த காண்டம் போட்டுக்கிட்டால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி தெரியலன்னு நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த காண்டம் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த எஜாக்குலேட் ஆகிற நேரம், அதாவது விந்து வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்தில் உடனே வெளியில் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரெகுலராக இருக்கும்போது, தொடர்ந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும்போது, கண்டிப்பான முறையில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை தள்ளி போகும். ஏன்னா மன ரீதியாக நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக வந்து எஜாக்குலேட் ஆகிற நேரம் வந்து நம்ம எடுத்துடணும்னு. அவங்க ஃப்யூச்சரில் குழந்தை வேணும்னு நினச்சாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரெயினை என்ன பண்ணணும்னாக்கா, எஜாக்குலேட் ஆகும்போது சடனாக வந்து நீங்கள் அந்த பொசிஷனில் வந்து மாறி வெளில வருவீங்க. ஸோ அதனால் வந்து குழந்தை தள்ளி போகிறது அது ஒரு காரணம். பட் அந்த காரணம் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்காது, ஓரளவுக்கு மன ரீதியான கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மிகப்பெரிய விளைவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை நின்றும் அப்படின்னு சொல்லி நிறைய மாத்திரைகள் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த குழந்தை வந்து இப்போதைக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்கள் நிறையா டூரிஸ்ட் பிளேஸில் போய் நிறையா பார்க்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் ஃபைனான்சியலாக செட்டில்மெண்ட் ஆகலை, எங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது, அதனால் வந்து 1 வருடம் 2 வருடம் குழந்தை தள்ளி வேணும் தள்ளி போகட்டும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் 5 மாதம் இயல்பாகவே இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தில் இருக்கும்போது கரு தரிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே, இல்லை கரு தரிச்சிரும் அப்படின்றதுக்காக மாத்திரையை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து என்ன ஆகும்னாக்கா, பெரிய விளைவை உண்டாக்கும். இந்த பெண்ணுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயல்பாக நடக்கக்கூடிய நேச்சுரலாக டேனிங்கிறது வந்து ஒரு பகுதி, அதை வந்து அந்நேச்சுரல் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விதை கீழே போடுறோம் அப்படின்னா அந்த விதை அதுக்கு தேவையான நீரும் அதுக்கு தேவையான மண் வளமும் இருந்தால் முளைச்சி வரக்கூடிய விஷயம். அந்த நீரும் மண் வளமும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த விதை போய் விழுகுதுன்னா அது முளைச்சி வந்தே தான் தீரும். எனக்கு விதையும் கீழே போய் விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த மண் வளம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தண்ணி இருந்தாலும் அது முளைச்சி வரக்கூடாது. அதை முளைச்சி வராத அளவுக்கு மலடுதன்மை ஆக்குறதுக்காக நான் அது மேலே ஒரு சொட்டு ஏதோ ஒரு கெமிக்கலை வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது என்ன ஆகும்னாக்கா, முளைச்சி வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து தள்ளி போய் உங்களுடைய உடம்பு வந்து இயல்பான நிலையை விட்டு மாறுதலான ஒரு நிலைக்கு போகும். என்றைக்குமே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான், எதை நம்ம வந்து செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பின்விளைவு வரும்னு சொல்லக்கூடிய இதுதான். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்னன்னு செய்கிறாங்கனாக்கா, ஒரு லாஜிக்கலான விஷயமே வந்து யோசனை பண்ணாமலே, நான் 2 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த பில்ஸை போடுவேன், 3 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த பில்ஸ் போடுவேன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து மறுபடியும் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. என்னுடைய கணவர் வந்து இந்த பில்ஸ் எடுத்துக்க சொல்லி வற்புறுத்துறாரு, இல்லை நான் தான் அதை தள்ளி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், 1 வருஷம் நான் 2 வருஷம் நான் வேலைக்கு போனேன்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், அதனால் 1-2 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலான்ட்டு இந்த பில்ஸ் வந்து ரெகுலராக 6 மாதத்துக்கு 1 முறையோ 3 மாதத்துக்கு 1 முறையோ எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த வந்து நம்மளே என்ன செஞ்சிடறோம், எந்த ஒரு உயிரும் முளைச்சி வந்துடக்கூடாது, அதாவது எந்த செடியும் முளைச்சி வந்துடக்கூடாது விதையில இருந்துன்னு சொல்லி விதைக்கு மேலே சிமெண்ட்டை வச்சு பூசின மாதிரி. இந்த தவறு வந்து நீங்கள் பண்ணும்போது, எனக்கு இப்போ குழந்தை வேணும், நான் 2 வருஷம் ஆயிடுச்சு, என் கடன்லாம் தீர்ந்துருச்சு, ஃபைனான்சியலாக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டேன், குழந்தைக்கு தேவையான செலவுக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், 6 மாதம் நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறது தேவையான அளவுக்கு ரூபா கையில் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது உங்களுக்கு குழந்தை நிற்காது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அது வரும்போது நீங்கள் வந்து தடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, அதாவது குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நபர் அந்த சேஃப்டியாக இருந்து, அந்த சேஃப்டின்றது எப்படி இருக்கணும்னாக்கா, உடம்புக்குள்ளே நம்ம நச்சை வந்து கொடுக்கக்கூடாது. அந்த இயற்கையாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சேஃப்டி இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆரம்பத்துலேயே காண்டம் உபயோகப்படுத்தும் போது ஆணுக்கும் பிரச்சனை இருக்காது, பெண்ணுக்கும் பிரச்சனை இருக்காது. எனக்கு காண்டம்லாம் உபயோகப்படுத்துகிற திருப்தி இல்லை, இல்லை என் வீட்டுக்காரர் அதெல்லாம் வேண்டான்றாரு, நான் மாத்திரை போட்டு குழந்தைய தள்ளி வச்சுக்கலான்ட்டு மாத்திரை போட்டேன் அப்படின்னாக்கா, எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு உடம்புக்கு இயல்பான ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டாலே அரிப்புகள் ஏற்படும், ஒரு உடம்புக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு ஏற்படாது. ஒரு உடம்புக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 நாள் 3 நாள் அந்த தோலில் லேசான ஒரு புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன வந்து விளைவுகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு அந்த மாத்திரை வந்து அந்த உடலுக்கு அளவுக்கு அதிகமான தொந்தரவுகள் கொடுக்காது, திரும்பியும் முளைச்சி வரக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய உடல் வந்து நல்லா வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த குரோத்திங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாத்திரையை மீறி வரக்கூடிய அளவுக்கு அந்த உடல் அமைப்பு இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஒரு முறை அந்த மாத்திரை எடுத்தாலே 1 வருடத்துலேருந்து 3 வருடத்துக்கு குழந்தை நிற்காத அளவுக்குலாம் வந்து பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா நிறைய வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ஏன்னா நிறைய வெளிப்படையாக சொன்னாலுமே நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், குழந்தையை வந்து வேண்டாம், 1 வருடம் 2 வருடம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, ஆண் வழியாகவோ இல்லை பெண் வழியாகவோ லூப்பை உபயோகப்படுத்தலாம். காண்டம், அதாவது லூப், காண்டம், காப்பர் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நான் குழந்தை ஒரு வருஷம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பெண்ணுக்கும் அந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ஐட்டம்ஸ் இருக்குது, ஆணுக்கு நார்மலாகவே மெடிக்கல் ஷாப்பில் 20 ரூபா கொடுத்தா பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நம்மளுடைய சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு என் கணவர் சொல்லிட்டாரு, இந்த மாத்திரையை நீ சாப்பிடு, குழந்தை இப்போதைக்கு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு 1 முறை 2 மாதத்துக்கு 1 முறை 5 மாதத்துக்கு 1 முறை வந்து இந்த மாத்திரை எனக்கு கொடுத்துருவாங்க, இல்லை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னாக்கா, அது எல்லா உடல் அமைப்புக்கும் ஏற்றவாறு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பெண்களுக்கு 6 மாதம் தள்ளி வைப்போன்னு நினச்சி அந்த மாத்திரை எடுப்பாங்க, அந்த மாத்திரையுடைய பாதிப்பு பார்த்திங்கனாக்கா 2-3 வருடம் தள்ளி போகும். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பல வருடம் தள்ளி போன ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து இன்டேக் மெடிசனாக எடுத்துக்கிறத தவிர உணவு வழியில் ஒரு சில உணவுகள், நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் இருக்குது, குழந்தை வேண்டாம் அப்படின்றவங்க ஒரு சில உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த உணவு வழியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரு வந்து அவ்வளோ வேகமாக வந்து தரிக்காது. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ், அதாவது வெளிப்புற சேஃப்டி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய சர்வீஸில் பார்த்த வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் இல்லைங்க 1 மாத்திரை தாங்க எடுத்துக்கிட்டேன், 2 முறை தான் மாத்திரை எடுத்தேன் அப்படின்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இயல்பாகவே நான் திருமணம் ஆன உடனே எனக்கு கரு தெரிச்சிருச்சு, அதனால் வந்து மாத்திரை எடுத்தேன்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்றும் மாத்திரைகள் எடுத்துக்கல, ஆனால் எனக்கு இன்றைக்கி 2 வருடம் ஆயிடுச்சு, குழந்தை இன்னும் நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கு ரீசன் வந்து இது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பல பேருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இதனால் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி ஆகிறதுல தடை இருக்கக்கூடாது. உங்கள் மகன் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இருக்கணுமே தவிர,
இவருக்கு மகன் இருக்கார், அவருடைய மகனோ மகளோ யாரும் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை இன் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வணக்கம்.